எல்லாருக்கும் வணக்கம். ஏஞ்ச சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வீக்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சூப்பராக, இப்போ வாங்க டாபிக்ல போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா உயிரினங்களுக்கும் இதயம் மார்பு பகுதியில் இருக்குமா? ஆனால் அந்த இறால் மீனுக்கு மட்டும் இதயம் தலையில் இருக்குமா? அப்போ மூளை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? தலையோட மேல் பகுதியில் மூளையும் கீழ்ப்பகுதியில் இதயமும் இருக்குமா? தூக்கம்ன்றது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாட்டோம் ஒன்று. ஆனால் இந்த நத்தை இருக்குங்களாங்க, இது கிட்டத்தட்ட 3 வருஷம் கண்டினியூவாக தூங்குமா? நம்ம கும்பகரணியும் மிஞ்சிடும் போல. வா, இப்போ சொல்ல போகிற விஷயங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். அதாவது, நீர் என்ன வெயில் நின்றுச்சுன்னா அது மேலே திரவம் மாதிரி ஒன்று சுரக்குமா? இந்த திரவம் ரெட் கலரில் இருக்குமா? இதை பார்த்து நம்ம இது இதனுடைய ரத்தம் நினச்சிடக்கூடாது, இது அதனுடைய பேர்வையா? ஓகேவா? தலை இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? ஆனால் அந்த கருப்பாம்பூச்சி இருக்குல்ல, இதை நீங்கள் தலையை வெட்டிட்டா கூட கிட்டத்தட்ட 7 நாளைக்கு உயிரோடு இருக்குமா? 7 நாளுக்கு அப்புறம் செத்து போயிடுமா? அதாவது, தலை இல்லைன்றதுக்காக செத்து போயிடாதான், தலை இல்லைன்னா சாப்பிட முடியாதுல்ல. ஸோ சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. தவளை இருக்குங்களுங்க, இதை பிடிச்சி வயிற்றில் தட்டினீங்கன்னா அது தூங்கிடுமா? உங்கள் வீட்டு பக்கத்தில் தவளை இருந்தால் பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உலகத்தில் எவ்வளவோ விஷய தவளைகள் எடுத்தாலும் இந்த கோல்டன் ஃப்ராக் ரொம்பவே டேஞ்சரான ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா இது எதிர்கிட்டேருந்து தன்னை காத்துக்கொள்ள இதனால ஒரு திரவம் மாதிரி ஒன்று சுரக்குமா? இந்த திரவம் ஒரு பாய்சனா? இது 10 மனுஷங்களை கொடுற அளவுக்கு விஷம் நிறைஞ்சதாக இருக்குமா? ஸோ எல்லா தவளையும் தொட்டு பத்துடாதீங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய உயிரினம் என்னென்னா ஸ்லாத். இது ரொம்பவே சோம்பேறியான ஒரு உயிரினம். இது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க வைக்க கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுமா? இது இடையில என்ன சாப்பிட்டா கூட சேர்ந்து செரிக்க வைக்கவே ரொம்ப லேட் ஆகுமா? பாய்புள்ளையை பார்த்து சாப்பிட சொல்லணும்ல. வா, இந்த ஒரு விஷயம் ரொம்பவே சூப்பருங்க. அதாவது, இந்த ஆமை இருக்குங்கல்ல, இந்த ஆமை எடுப்பக்கூடிய ஒளியை வச்சு இது ஆணா பெண்ணுன்றது, அதாவது இதோடைய பாலினத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் அழகான ஒரு உயிரினம்னா அது பெண்குன்னு சொல்லலாம். நீங்க அண்டர்டேக்கர் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. ஆனா அங்க இருக்கிற தண்ணியில கையோ காலையோ நினைக்கணும் ஆசைப்படாது. ஏன்னா அங்க இருக்கிற தண்ணியில 3% தண்ணி பெண்குயினுடைய யூரினாலானதான். ஒரு பெண்குயினை பார்த்த உடனே கையில் எடுத்து கொஞ்சம் ஆசையா இருக்கும்ல. ஆனால் அதே பெண்குயின் 6 அடி உயரத்தில் இருந்தால் தெரிச்சு ஓடிடுவோம்ல. ஆமாங்க, உண்மையிலேயே 6 அடி உயரத்தில் பெண்குயின் இருந்திருக்குன்ட்டு நம்மளுடைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்கவே அமேசிங்காக இருக்குல்ல. ஒட்டகச்சிவிங்கியுடைய நாக்கு கிட்டத்தட்ட 20 இன்ச் நீளம் இருக்குமா? அதோட இதனுடைய நாக்கு கருநில கலரில் இருக்குமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னா அது டைனோசர். அந்த டைனோசருக்கு அப்புறம் நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்கு எதுனா யானை தான். யானைகள 3 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள தண்ணீரை கூட தன்னுடைய மோப்ப சக்தியால கண்டுபிடிச்சிட முடியுமா? மனுஷங்களுக்கு எப்படி எதிரி இருக்கானோ அதே போல யானைக்கும் ஒரு எதிரி இருக்கானா? அது யார் அவ்வளவு பெரிய எதிரின்னு கேட்டீங்கன்னா அது சாதாரண தேனீக்கள் தானா? இந்த தேனீக்கள் 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகுமா? சோ யானையில நினைச்சா கூட தேனீக்களை பிடிக்கவே முடியாதான். எப்பவுமே தேனீக்கள் செம்ம சுறுசுறுப்புல. நெருப்பு கோழி இருக்குங்கிலங்க, இது குதிரையை விட வேகமா ஓடுமா? அதோட ஒரு ஆண் நெருப்பு கோழி ஆண் சிங்கத்தை போல கர்ஜிக்கவும் செய்யுமா? இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். அதாவது, எல்லா இனத்துலேயும் பெண் தான் கர்ப்பம் தரிக்குமா? ஆனால் இந்த கடல் குதிரை இனத்தில் மட்டும் ஆண் குதிரை தான் கர்ப்பம் தரிக்குமா? இது கிட்டத்தட்ட 2000 குழந்தைகளோட வயதில் சுமக்குமா? கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு க்யூட்டான பெட் அப்படின்னா டாக்னு சொல்லலாம். இந்த டாக் ஒரு மனுஷனுடைய ஃபேஸை பார்த்து அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிடுமா? அது மட்டும் இல்லைங்க, மனிதனுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சு எப்படி அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அது போல் நாயினுடைய மூக்கில் இருக்கிற ரேகையை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நாய் தொலைஞ்சு போய் அதை பார்க்க ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அந்த மூக்கில் இருக்கிற ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாய் நைட்டில் ஏன் எழுவது தெரியுமா? நாய் எழுவதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது, அது பசியில் இருந்தாலோ இல்லை தனிமையில் இருந்தாலோ அல்லது தன்னை பாதுகாக்க யாருமே இல்லைன்னு நினைச்சாலும் அழுவுமா? ஸோ உங்க நாய் எழுதுச்சுன்னா பேய் வருதுன்னு நினைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காம வெளியில் வந்து என்னன்னு பாருங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடல் பயண நண்பன் அப்படின்னா டால்ஃபின் சொல்லலாம். இந்த டால்ஃபின் எப்பவுமே பல பலன்னு இருக்க என்ன காரணம் தெரியுமா? இதனுடைய தூள் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உறிஞ்சி மாறிக்கிட்டே இருக்குமா? அதனால இதுக்கு அடிப்பட்ட கூட சீக்கிரமா ஆறிடுமா? அது மட்டும் இல்லைங்க, டால்ஃபின் தூங்கும் போது அதனுடைய ஒரு கண் ஓப்பன்லயே இருக்குமா? அதனுடைய ஆஃப் ஆஃப் பிரெயின் ஆக்டிவ்லேயே இருக்குமா? இது எதிரி என்ன அதை அட்டாக் பண்ண வந்தால் உடனே அலர்ட் பண்ணி எழுப்பி விட்டுருமா? உண்மையிலேயே சூப்பரான ஒரு நல்ல இது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம எல்லா மனிதர்களும் விரும்பி வளர்க்கக்கூடிய செல்லப்பிரியான பூனையை பற்றி தான். இந்த பூனை மியாவ் மியாவுன்னு கத்துச்சு அப்படின்னாக்கா அது தன்னுடைய இனத்தை கூப்பிட்றதுக்காக கத்ததான். அதுக்கு ஏதோ தேவைன்றதுக்காக, மனிதர்கள்கிட்ட சொல்லணுமேன்றதுக்காக தான் அப்படி கத்துமா? ஸோ உங்கள் பூனை கத்துச்சுன்னா அதுக்கான தேவைகள் என்னன்னு பார்த்து சீக்கிரமாக முடிச்சு விடுங்க. கடலில் பல உயிரினங்கள் இருந்தாலும் இந்த ஆக்டோபஸ் ஒரு அற்புதமான படைப்பு தாங்க. ஏன்னா இதுக்கு 3 இதயமும் 9 மூளையும் இருக்கான். இதில் 2 இதயம் தன்னுடைய கிளைகளுக்கு ரத்தத்தையும் 1 இதயம் அதனுடைய உடம்புக்கு ரத்தத்தையும் செலுத்துதான். இந்த 9 மூலையில் 1 மூலை மற்ற 8 மூலையை கண்ட்ரோல் செய்யுதான். அது மட்டும் இல்லைங்க, இதனுடைய ரத்தம் நீல நிறத்தில் இருக்குமா? செம்ம அமேசிங்கான விஷயம்ல. செம்ம சுறுசுறுப்பான ஒரு க்யூட்டான ஒரு அனிமல்லாம் அது அணில் சொல்லலாம். இந்த அணில் கஷ்டப்பட்டு உணவை தேடி ஒழிச்சு வைக்குமா? ஒழிச்சு வச்சு கொஞ்ச நேரத்தில் எங்கே ஒழிச்சு வச்சுன்றதே மறந்துடுமா? அடடா, எங்கே ஒழிச்சு வச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பசிக்குதேன்னு உணவு தேட போயிடுமா? அதாவது, 125% அணில்கள் இப்படி தான் எல்லாத்தையும் மறந்துடுமா? நம்ம அணிலுக்கு எவ்வளவு ஞாபகமாக இருக்குது பார்த்தீங்களா?
இந்த உலகத்தில் டெட்டியஸ்ட் அனிமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிங்கமோ புலியோ ஏன் டைனோசர் கூட கிடையாதான். அது யார் அந்த டெட்டியஸ்ட் ஸ்பீஸ் கேட்டிங்கன்னா அது சாதாரண கொசு தானா. இந்த கொசுவால் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 25,000 மக்கள் மேலே இறக்குறாங்களாம். இது டெங்கு மலேரியா போன்ற பல விதமான நோய்களை உண்டாக்கக்கூடியது. இதனுடைய வாழ்விடம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்கி நிற்கிற தண்ணி தானா. ஸோ தண்ணியை சுத்தமாக வச்சுக்கோங்க, நீங்கள் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் வீடியோக்களை மேலும் பக்கம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.